என்ன ரேட்ல முடியும்? குறைஞ்சது ஒரு 50-60 போகும் சார். லட்சமா? கோடி சார். பரம்பொருள் செப்டம்பர் 1 முதல் நான் பர்ஃபார்மன்ஸாக நிறைய பண்ணியிருப்போம். ஆனால் எல்லாருக்குமே வந்தால் தெரிஞ்சது என்னன்னா, அவரு பார்த்துட்டே ஒரு சீட்டு தொப்புள்ள அடுத்த காலத்துலேருந்து நடிச்சிட்டு இருக்கோம். அவங்ககிட்ட நீ இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா? அவனுக்கு எல்லாமே அவ்வளோ ஆசை இருக்கு, அவர் கூட நடிக்கணும். ஏதாவது ஒரு சீனாவது அவர் கூட நம்ம நடிச்சிட மாட்டோமான்ட்டு. வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்னொரு சினிமா வித் இன்டர்வியூ. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் இன்டர்வியூ எடுக்க போகிற பர்சன் வந்து நான் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். இவரை தான் நான் இன்டர்வியூ எடுக்க போகிறேன் அப்படின்றதே வந்து எனக்கு கொஞ்சம் ஹாப்பியான ஒரு விஷயம் தான். இவரை பற்றி சொல்லணும்னு வச்சு பார்த்தீங்கன்னா, 5 வயசுலேருந்து கிட்டத்தட்ட சைல்டு ஆர்டிஸ்டாக வந்து என்ட்ரி ஆகி இப்போ 27 வருஷமாக வந்து நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து நடிச்சிட்ருக்காரு. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உதயராஜ். ஆக்சுவலி வெல்கம் அண்ணா, வெல்கம் டு இன்னொரு சினிமா. வணக்கம் வணக்கம். நீங்கள் வந்து சின்ன வயசில் 5 வயசுலேருந்தே நடிக்க வந்துட்டீங்க, அந்த ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்போ எப்படி வந்துச்சு? வீட்டில் அப்பா அம்மா சொல்லி வந்ததா இல்லை எப்படி? அந்த ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி இருந்தால், வீட்டில் அப்பா வந்து நிறைய கிளாஸ்லாம் எடுப்பார். கிளாஸ்னால் சும்மா நிற்க வச்சு அழுவுறது எப்படி இது பண்ணுறது அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ அதை தாண்டி நான் வந்து எங்கள் அண்ணன்லாம் ஆக்ட் பண்ணும் போது என்னை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கொண்டு போவாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கும் ஆசை, நானும் நடிக்கணும் நானும் நடிக்கணும்னு கேட்டிருப்பேன். அப்படி தான் கோமி திருமா அப்படிலாம் பண்ணேன். ஸோ அப்போ வந்து ஜாலியாக விளையாட்டுத்தனமும் தானே இருக்கும். ஸோ அதனால் அப்போலாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஜாலியாக விளையாண்டுட்டு நிற்கும் போது அந்த 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 வயசில் வந்து கேமரா ஃபியரே இருக்காது. அது ஜாலியாக போன மாதிரி போயிட்டு அது கேமரா ஃபியரும் இருக்காது. எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் நம்ம பக்கத்தில் இருந்தாலும் அதெல்லாம் நமக்கு மைண்டுக்கு தெரியாது. நம்ம என்ன நம்ம பாட்டு ஜாலியாக இருக்கும்போது நம்ம விளையாடுறப்போ நம்ம வந்து ஆக்ட் பண்ணுற மாதிரியே இருக்காது. ஸோ லேட்டராக தான் அது கொஞ்சம் நமக்குலாம் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகி அந்த அந்த விஷயம் இதுதான் கேமரா, அதுக்கு முன்னாடி நம்ம நிற்கிறோம்னு சொல்லும் போது அந்த ஃபியர்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் அப்பயே வந்து நீங்கள் சைல்டு ஆர்டிஸ்ட்க்கு பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட்க்கு வந்து அவார்டு வாங்கியிருந்தீங்க. அப்போ எப்படி இருந்துச்சு? சார் நம்ம அவார்டெலாம் வாங்கிட்டோம்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சா? அதே தான், என்னென்னா அந்த ஏஜ்லலாம் எனக்கு நேஷ்னல் அவார்டுங்கிறது அவ்வளோ பெரிய அவார்டுலாம் எனக்கு தெரியாது. ஸோ அது வந்து எங்கள் அப்பா தான் அதை அது அது கேட்டவொடனே எங்கள் அப்பா தான் ரொம்ப எமோட் ஆனார். எனக்கு லேட்டராக தான் அது எல்லாமே புரிய ஆரம்பிச்சது. ஸோ அதெல்லாம் வந்து நான் மெச்சூர்ல நான் 10 வயசு 11 வயசில் நான் வாங்கினதான். ஸோ அதனால் எனக்கு அந்த அந்த நேஷ்னல் அவார்ட்னா இவ்வளோ பெரிய அவார்டு, ஸோ அது எப்படி இருக்கும் நம்மளை இது. நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், நான் டைப்பர் எல்லாருமே பாராட்டினாங்க, எல்லாரோட என்னென்ன பண்ணுறாங்க நம்மளை சுற்றி என்னமோ பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருந்தது. அதனால் எனக்கு அவ்வளோ பெரிய அவார்டு அப்படிங்கிறது அந்த வயசில் எனக்கு தெரியல. ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட், நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபேமாக வந்து தெரிஞ்சிட்டீங்க இந்த குட்டி பையன் இல்லைப்பா அப்படின்னு. டக்குன்னு வந்து ஒரு மூவியில் வந்து நீங்கள் நடிக்கும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்து வளர்ந்து கொஞ்சம்? அதுக்கப்புறம் தான் எனக்கு, ஸோ என்னென்னா இப்போ சின்ன வயசுலேருந்து நம்ம வந்துட்டோம், நமக்கு வந்து ஸோ கேமரானா என்னென்னு தெரியும், லென்ஸ்னால் என்னென்னு தெரியும், எப்படி என்னென்னு பண்ணுறது, ஆக்டிங்னா என்ன, இந்த சீனுக்கு என்ன எமோஷன் மூட்லாம் அதெல்லாம் கொஞ்சம் 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 லேர்ன் வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம இது நம்ம இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சஸ்டெயின் பண்ணணும், இதை இதுக்குள்ளேவே தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற போது நம்ம என்னெல்லாம் அதை தாண்டி வேறு என்னெல்லாம் பண்ணணும், சின்ன வயசுலேருந்து பண்ண ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம் தூக்கி போட்டு மெச்சூர் ஆனதுக்கப்புறம் நம்ம வேறு மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அதில் ஃப்ளஷ்ட்டு வந்து இந்த தாடி மீசை மாற்றுறது, நம்மளோட பாடிஸை வந்து நம்மளோட ஃபிசிக்கை கொஞ்சம் மாற்றி காட்டுறது, அதுக்கப்புறம் ரியாக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றுறது, டைலாக் டெலிவரி கொஞ்சம் மாற்றுறது, நம்ம வாய்ஸ் டோன் வந்து சின்ன வயசில் இருந்ததுக்கும் ஒரு 18+ ஆனதுக்கப்புறம் அதுவே தானே உடஞ்சி மாறிடும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி பண்ணது. எனக்கு வந்து உதயண்ணா சொன்ன உடனே வந்து நீங்கள் அந்த கருணா சார் கூட அந்த திருவிழா திடீர்ல அந்த போஸ்டரை கிழிப்பீங்களே, ஆக்சுவலி அது எப்படி இருக்கு? இப்போ நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ரியாக்ட் ஆகுது? என்னடா பண்ணி வச்சுருக்கோம்? இப்போ பண்ணுற அந்த 2K கிட்ஸ் தங்கலைஃபை வந்து நீங்கள் அப்பே பண்ணிட்டீங்க. ஸோ அந்த இது எப்படி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஸோ ரொம்ப அது வந்து மைல் ஸ்டோன் சொல்லலாம் என்னோடய கெரியரில். நான் எவ்வளோ நல்ல நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய கேரக்டர் சொல் பண்ணியிருக்கேன், நான் பர்ஃபாமன்ஸாக நிறையா பண்ணியிருப்பேன். ஆனால் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது என்னென்னா, அந்த விட்டு போஸ்டர் கிழிச்சிருந்தாலும் என்ன ஐயோ தெரியாதனமோ, அந்த வயசில் ஒரு விட்டு போஸ்டர் கிழிச்சிட்டு அதுவே இப்படி வச்சு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றோம். ஸோ அது வந்து ரொம்ப நல்ல ரீச் அது. ஸோ ஒரே நாள் தான் பண்ணோம், ஒரே சீன் தான். ஸோ அது வந்து எல்லார் மக்கள் மனசுலையும் செமையாக போய் ரீச் ஆச்சு. ஸோ அது யாராலையுமே அவங்க மனசுலேருந்து அது மறக்க முடியாத ஒரு நல்ல ஒரு காமெடி சீனாக இருக்கும். அதே மாதிரி தான் கருணாஸ் அங்கிளோட
எங்களுக்கு தொடர்ந்து என்ன பண்ணா பனாகத்தாடிலாம் நல்ல ஒரு ராப்போ வந்தது. ஸோ அதுலேயும் நல்ல நல்ல காமெடிகள்லாம் அவர் கூட அடுத்து கேட்கணும்னு நினைச்சேன். அடுத்தோ நீங்கள் கருணாசா சார் கூட வந்து பனாகத்தாடியில் வந்து அந்த காம்பினேஷனில் அவர் வச்சு கலாய்ப்பீங்க, அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவீங்க. ஸோ அப்போ ஏதாவது வந்து சொன்னாரா, என்னடா அப்போ விட்டு போஸ்டர் கிழிச்சுரா இப்போ என்ன இப்படி கலாய்க்கிறியாடா அப்படின்ற மாதிரி ஏதாவது? இல்லை, அது என்னன்னா நாங்கள் ஃபோட்டோஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து போஸ்ட் வந்து டைரக்டர் வந்து போஸ்ட் வந்து இல்லை இது இல்லை இப்படி இல்லை நீ இருக்க மாட்டே வெளியே வந்துடு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து டைரக்டர் கருணா சொல்லி அவன் தொப்புள்ள அடுத்த காலத்துலேருந்து நடிச்சிட்டு இருக்கான், அவங்ககிட்ட நீ இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கதா அவனுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா ஐயா அந்த மாதிரிலாம் இல்லைங்க என்ன. ஸோ அது அந்த மாதிரி தான் பண்ணுவோம். நீங்களும் புகழனாவும் வந்து பயங்கரமான திக் ஃப்ரெண்ட்ஸு. அதில் வந்து இன்னொருத்தர் மோகன் அவரோ வந்து நீங்கள் மூணு பேரும் வந்து ஒரு கேங், உங்கள் எப்போவுமே நீங்கள் மூணு பேரும் ஒன்றா சுற்றிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த மெமரிஸ்லாம் அது நிறையா இருக்கு. அந்த மெமரிஸ்லாம் அதெல்லாம் சொல்லணும்னா அந்த ஸ்டேஜ் தான் எல்லாருமே வந்து வளர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள். ஸோ எல்லாருக்குமே ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய இருந்தது. ஸோ யார் ரீச் ஆனாலும் யார் முதல்ல போனாலும் மற்றவங்க எல்லாரையும் நமக்கு நாங்கள் ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்க போகும்போது எங்கள் கூட எங்கள் கிட்டே எதுவுமே இருக்காது. எல்லாருக்கிட்டையும் கெஞ்சி கூத்தாடி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டே கேமரா வாங்கி நாங்கள் ஒரு டீமாக ஆகி ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு போகும்போது ஷூட் பண்ணுவோம். ஸோ ஷூட் பண்ணிட்டு அதை எடுத்து எடிட் பண்ணலாம்னு போகும்போது எடிட் டேபிள் இருக்காது, எங்கே போய் கேட்குதுன்னு தெரியாது. இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் எங்கள் கூட இருந்தவங்களுக்கும் இருக்கீங்க. நாங்கள் ஒரு டீமாகவே இருந்தோம். ஸோ அந்த மாதிரி யார் முதல்ல போனாலும் நம்ம வந்து மற்றவங்களை எல்லாருக்குமே பண்ணுண்டா அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணது. ஸோ அந்த போராடிட்டு இருந்த ஒரு காலம், அதில் நிறையா கஷ்டங்கள் இருக்குது, சந்தோஷங்கள் இருக்குது, அழுதது இருக்குது, சண்டைகள் இருக்குது. அந்த மாதிரி இப்போ வந்து எல்லாருமே ஹாப்பியான ஒரு லைஃப்பில் நினச்ச இடத்துல ஒருத்தன் இருக்கான். ஸோ இன்னும் கீழே வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனும் ஒரு எடிட்டர் பாலா, அவன் வந்து இப்போ நல்ல போஸ்டிங்கில் இருக்கான். ஸோ சாஸ்தான் ஒருத்தன் அவன் மியூசிக்கில் இருக்கான். விக்கி வந்து இப்போ புதுசாக மியூசிக் போட்டுட்ருக்கான். இந்த மாதிரி எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த சர்க்கிளில் இருந்தவங்க எல்லாருமே ஒரு ஒரு கேட்டகரியில் அவங்களுக்கான விஷயத்தில் அவங்க இப்போ ஹாப்பியாக இருக்காங்க. எப்படி ஸ்டார்ட் ஆனீங்க நீங்களும் புகழனும் எப்படி ஃப்ரெண்ட் ஆனீங்க? அது ஒரு சரியான விஷயம், அதெல்லாம் தேவையில்லை. நான் அவனும் வந்து ஒரு ஏரியாவில் தான், காவேரி ஸ்ட்ரீட்டில் தான் அவன் வாட்டர் வாஷில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான், நான் அதே ஏரியாவில் தான் என்னோடய வீடு. ஸோ அங்கே இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஐன் கடைக்காரன் குட்டி மணின்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர் கூட பழகி அங்கே பேசிகிட்டு இருப்பான். அப்போ நாங்கள்லாம் அங்கே நல்லாட்டி போடும்போது அப்படியே புகழும் ஃப்ரெண்ட் ஆனது. ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரச்சனையில் தான் புகழை வந்து மீட் பண்ணி ஃப்ரெண்ட் ஆகணும். அந்த கேங் வார்ல மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. அந்த கேங் வார்ல இது வேற ஒரு மாதிரி லீடா பண்ண படம் வந்து வந்தாமலை. அந்த மாதிரி ஒரு லீடா வந்து அந்த படத்துல நடிச்சீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி சைல்ட் ஆக்டர்ஸ் இந்த மாதிரி சப்போர்ட்டிங் ரோல்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு ஒரு லீடா ஒரு படம் நடிக்கும் போது அந்த விஷயம் எப்படி இருந்துச்சு? அது அது லீட் கிடையாது, ஒன் ஆஃப் த கேரக்டர் ரோல் தான். ஸோ அதில் ப்ளே பண்ணது பார்த்தீங்கன்னா லீட் வந்து தமிழ்னு ஒருத்தர் தான் ப்ளே பண்ணியிருப்பான். என்னன்னா அந்த ஸ்க்ரீன் வந்து அவனுக்குன்னு ஒரு சாங் இருக்கும். மற்றபடி எல்லா சீன்லேயும் எல்லாத்துலேயும் ஒன்றா தான் இருக்கும். ஒன் ஆஃப் த ஹீரோ மாதிரி தான் அதுவும். அது நல்லா இருந்தது. அந்த ஸ்டோரி வைஸும் அந்த ஏரியாவில் போய் நாங்கள் பழகினது அந்த இருந்தது செயின் சாஸ்டிங் பண்ண பசங்க எப்படி இருப்பாங்கலாம் கற்றுக்கிட்டதுலாம் சம் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் இது மிஸ் ஆகிடுச்சு. அந்த படம் வந்து சரியாக போகாத ரீசனாக இருந்தது. ஸோ என்னன்னு தெரியல. ரொம்ப அதிலலாம் நம்ம நிறைய மெனக்கட வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி படத்துலலாம் நம்ம வந்து ஒரு ஒன் ஆஃப் த லீடாக நம்ம பண்ணணுன்ற போது ஸோ நமக்காக யூனிக்காக ஒரு செட் ஒன் பண்ணணும். ஸோ அது ஏன்னா இன்னும் மூணு பேர்லேயும் அந்த ஒருத்தன் வந்து நமக்கு டைலாக் போர்ஷன் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் நம்ம ஸ்க்ரீன்லேயே நின்னோன்னா அவன் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்க சொல்லணுன்றதுக்காக நிறையா மெனக்கிடுவோம் அந்த மாதிரி விஷயத்துக்காக. அதுலேயும் ஹேஸ்டைல்லாம் மாற்றி அந்த ஏரியா பசங்க எப்படி இருப்பாங்களோ என்ன டைலாக் பேசியிருந்தாலும் இவன்னா இவனோட கண்ணு நான் சுற்றி எங்கேயாவது போ நோட்டை ஒன்று நேர்ப்பான் அப்படின்லாம் மாதிரிலாம் ஹோம் ஒர்க் பண்ணி பண்ணாங்க. அதெல்லாம் அந்த பயங்கரமாக ஹோம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி வந்து நீங்கள் பனாகத்தாடியில் நடித்த கேரக்டர் வந்து இப்போ வரைக்கும் எல்லார் மனசுலையுமே உங்கள் ஃபேஸை பார்த்தா வந்து ரெஜிஸ்டர் ஆனது அதர்வா சார் கூட வந்து நீங்கள் பண்ண போர்ஷன்ஸ்லாம். ஸோ அந்த அதர்வா சார் கூட வந்து அந்த பண்ண போர்ஷன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அதில் வந்து எல்லாருமே ஃப்ரெஷர்ஸில், ஸோ சம்மந்தம் மேம், அதுக்கப்புறம் அதர்வா, எல்லாருமே இருக்கும்போது ரொம்ப புது டீமாக இருந்தது. ஸோ ஜாலியாக இருந்தது, செம்ம ஃபன்னாக போச்சு. நான் அதுக்கப்புறம் அதில் வந்து கிஷோர்னு ஒருத்தர் இருப்பான், அவனும் நானும் தான் எல்லாரையும் ஜாலியாக கலாச்சிக்கிட்டு நல்லா பேசிக்கிட்டு அப்படியே இருப்போம். செம்ம ஃபன்னாக இருக்கும் அந்த டீமே. அதர்வா சார் வந்து எப்படி உங்கள் கூட ஜெல் ஆகி அந்த மாதிரி விஷயம்லாம்? ஆமாம், அவர் அதர்வா வந்து பார்க்க தான் சைலண்டாக இருப்பார், ஆனால் வந்து ரொம்ப சுட்டித்தனமான ஒரு ஆள் தான்.
ஸோ எல்லாருக்கும் போது கலாய்க்கிறதுனா எல்லாரையும் ஜாலியாக தான் பேசிட்டு அவள் மற்றவங்களை ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்து அவங்கள கலாய்க்க ஆரம்பிச்சுன்னா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்தா கைதி படத்தில் லோகேஷ் கனகராஜ் அண்ணாவோட டைரக்ஷனில் வந்து கைதி மூவியில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. எனக்குலாம் வந்து எனக்கு செம்ம ஹாப்பியாகிடுச்சு. ஆக்சுவலி அந்த இது ப்ரெசன்ஸ் பார்க்கும் போதே அந்த நாலு பசங்களில் ஒருத்தன் தானே அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் வந்து, அதுவும் கைதி மாதிரி ஒரு மூவி, லோகேஷ் கனகராஜ் வந்து டிரெக்டர், அந்த சான்ஸ் எப்படி கிடச்சது அண்ணா? ஆக்சுவலி ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து அண்ணா வந்து இந்த மாநகரை முடிச்சுட்டு வேற ஒரு படம் பண்ண வேண்டியது, அந்த படம் கொஞ்சம் டிலே ஆகுதுனால ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட் ஒன்று எடுத்து பண்ணார். அதில் வந்து நான் ஆக்ட் பண்ண வேண்டியது ஆஃபீஸ் போய் பார்த்தேன்னா ஓகேனாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிமும் அப்படியே தள்ளி போச்சு. தள்ளி போனதுக்கப்புறம் அந்த வேறு ஒரு கைதி கதை, அந்த இந்த படத்தோட ஸ்டோரியில் இறங்கிட்டார் கைதியில். அதுக்கு முன்னாடி வந்து வெள்ளராஜான்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் ஒன்று, ரைட்டர் வந்து இவரும் அஸ்வின் அண்ணனும், மெடோன் அஸ்வின் அண்ணனும் தான். இவங்க என்னன்னா குகன் அண்ணன் டைரக்டர். இவங்க வந்து அஸ்வின் அண்ணனும் வந்து லோகேஷ் அண்ணனும் ஒரு ஒரு எபிசோட் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு கேரக்டர் இருக்குன்னு எனக்கு ஆஃபீஸ்லேருந்து கால் வந்தது. ஸோ போயிட்டு ஆடிஷன் பண்ணேன். ஆடிஷன் பண்ணோன்னா ஓகே அந்த கேரக்டர் நீ தான் பண்ணுற அப்படின்ட்டாங்க. அது ஒரே ஒரு சீன் தான், ஒரு ஐஸ்கிரீம் பாய் வந்து ஒரு கொக்கெயின் கடத்துகிற மாதிரி ஒரு இதில் இருக்கும். போய் பண்ணேன். பண்ணிவிட்டு அந்த காலையில் ஒரு 9 மணிக்கு ஆரம்பித்தாங்க. ஒரு 2:00 த்ரீ ஓ கிளாக் முடிஞ்சது. முடிஞ்சதுக்கப்புறம் லொக்கேஷன் தான் வந்தது. வந்துட்டு அப்படியே அடுத்து நம்ம படம் பண்ணுறோன்னா ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு என்னென்னா அதுக்கு முன்னாடி வந்து பானாக்கா தாடிக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய படம் எதுவுமே இல்லை. ஸோ பண்ணது எல்லாமே வந்து விசிறியாக இருக்கட்டும், வந்தாமலையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு சின்ன படங்கள், சின்ன சர்க்கிள்குள்ளேயே மாட்டிக்கிச்சா. அதை தாண்டி பெருசாக எதுவுமே இல்லை. நம்ம அப்போ தான் மேரேஜ் ஆனால் புதுசு வேறு நம்ம என்ன பண்ண போகிறோன்ற அந்த பதட்டம், அது இது அந்த அதுக்கு முன்னாடி இந்த 10 வருஷம் வர டிப்ரெஷன் நிறையா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நமக்கு வந்து ஒரு கையில் வந்து ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்லலாம் ஆஸ்கார் தாண்டி வேறு இங்கே எனக்கு வேறு என்ன விடுதிருக்குன்னு தெரியல. ஸோ ஆஸ்கார் நம்ம கையில் கொடுத்த எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு நம்ம படம் பண்ணணும்னு சொல்லும் போது. ஸோ எனக்கு மாநகரம் ரொம்ப பிடிக்கும், அவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஸோ திடீர்னு வந்து அவர்கிட்டேருந்து ஒரு இந்த மாதிரி ஒரு இது வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. என்கிட்ட யார்கிட்ட ஷேர் பண்ண தெரியாது, என்னென்னா நிறையா ஷேர் பண்ணி திடீர்னு வந்து கடைசி சமயத்தில் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி நான் இது எப்படி யார்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு அப்படியே கடைசி வரைக்குமே நான் அந்த ஷூட் போயிட்டு அந்த ஷூட்டில் வந்து ஃபஸ்ட் நாள் நடித்ததுக்கப்புறம் தான் நான் கைதின்னு ஒரு இது சாரி கார்த்தி சார் 18 அப்படின்னு ஒரு படத்தில் பண்ணுறேங்கிறது என்னோடய க்ளோஸ் சர்க்கிள்க்கு அப்புறம் சொன்னது எல்லா விஷயமும். க்ளோஸ் சர்க்கிள்னால் எங்கள் அம்மா கிட்ட கூட சொல்ல, என் ஒய்ஃப்க்கு தெரியும், எங்கள் அண்ணனுக்கு தெரியும், அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் எங்கள் அண்ணன் தான் கோ டைரக்டர். ஸோ அதனால் அவங்க மேபி தெரிஞ்சிருக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸ் மோகனுக்கு அதுக்கப்புறம் இவங்களுக்குலாம் அதுக்கப்புறம் தான் வந்து லேட்டராக தான் சொன்னேன் மற்றபடி இந்த கைதியில் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாது. இவர் இந்த படத்தில் நடிக்க போகிறோம் அப்படின்னு இருந்தது. ஃபஸ்ட் நாள் ஷூட்டுக்கு போகும்போது தான் எனக்கு தெரியும் நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் வந்து மாட்டிப்போம், இங்கே இருக்க போகிறோம், இப்படி தான். நீங்கள் கதையே கேட்கலாம்னா என்ன மாதிரி ரோல்னா என்ன பண்ணணும் எதுவுமே கேட்கல. நீங்கள் டைரெக்டாக ஷூட் அன்றைக்கி தான் உங்களுக்கு தெரியுமே. ஓகே, அந்த படம் ரிலீஸ் ஆன அப்போ எப்படின்னா இருந்துச்சு? ரிலீஸ் ஆகும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் வந்து இதில் இருக்கேன் ஏற்காடில் வந்து லைவ் டெலிகாஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு வெப்சீரிஸ் இதில் வெங்கட் பிரபு என்னோட டைரக்ஷன் அங்கே இருக்கேன். நான் வெங்கட் பிரபு என்ன பதினஞ்சா என் நாளைக்கு எந்த படம் ரிலீஸ்னே ஸோ போகணுண்ணே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் நான் காலையில் அங்கேருந்து கிளம்பி வந்து ஏற்காட்டில் தியேட்டர் இல்லை, தியேட்டர் இருக்குது ஒரு தியேட்டர், அதில் பிகில் போட்டிருந்தாங்க. ஸோ கைதி இல்லை, நான் அதுக்காக கீழே சேலம் வந்து சேலத்தில் படத்தை பார்த்துட்டு போகும்போது லாஸ்ட் சீட்டில் வந்து படம் பார்த்துட்ருக்கேன். யார் நானும் என் கூட வந்த டிரைவர் என்ன அவர் பார்த்துட்டே இருக்கும்போது சீட்டு வேணேன் கார்த்தி சார் அழுகும் போதுலாம் அவர்லாம் உட்காந்து அப்படியே அழுகிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் படம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் நான் போகும்போது யாருக்குமே என்ன அவ்வளோவா தெரியல. ஆனால் நான் படத்தை விட்டு வெளியே வரும்போது எல்லாருமே எங்கூட போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டோ எடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கார்ல அங்கேருந்து திருப்பி ஏற்காடு மேலே மேலே ஏறிட்டு இருக்கும்போது லொகேஷன் எனக்கு ஃபோன் அடிச்சு அண்ணே செம்மையாக இருந்ததுண்ணா நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லா எந்தெந்த சீனு இதெல்லாம் ஆடியன்ஸோட கிளாப்பிங் மூமெண்ட் தியேட்டர் மூமெண்ட்ரா அப்படின்னு சொன்ன சீன்ஸ் எல்லாத்து இடத்துலையும் அவ்வளோ கிளாப்ஸ்ண்ணே அப்படின்னா சூப்பராக சூப்பராக அங்கெல்லாம் எப்படி இருக்குது ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருந்தா செம்மையாக இருக்குண்ணாண்ணே. அப்புறம் அதில் டீமில் ஒர்க் பண்ண எடிட்டர் என்ன எல்லாருக்கும் கால் பண்ணி பேசினேன், எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் என் ஒய்ஃபுக்கு எங்கள் அம்மாக்கெல்லாம் கால் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து எனக்கு வந்தது இது. இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் எதுவும் லைஃப் ஒரு சேஞ்ச் ஓவராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷப்பட்டு போட்டு. நீங்கள் போய் பார்க்கும் போது ஃபஸ்ட் டைம் தளபதி நான் பார்க்கும் போது எப்படி இருந்துச்சு? நீங்கள் ஏய் நீ அவன் அந்த மாதிரி ஏதாவது ரியாக்ட் பண்ணாரா, எப்படி இருந்துச்சு அது? ஸோ நான் இல்லை அதில் அவர் ரியாக்ட்லாம் அங்கேருந்து வந்தார். நாங்கள் போய் பேசலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நானே தினா லல்லு விக்கி திலீப் எல்லாருமே நின்றுட்டுருக்கோம், தாசு நின்றுட்டுருக்கோம் நினைக்கிறேன், எல்லாருமே நின்றுட்டுருக்கோம்.
அவரே வந்து அங்கேருந்து எல்லாரையும் பார்த்தா கட்டிங்களை பார்த்தோன்னா அதுக்கப்புறம் வந்தார். வந்து எல்லாருக்கும் கை கொடுத்து கைதி சூப்பராக இருந்தது, கைதி சூப்பராக இருந்திருந்தார். ஆனால் இவ்வளோ முடிய வச்சிருக்கு அதனால விக்கா அப்படின்னு விக்கலாம், நான் ஒரிஜினல் தான், நான் இதுக்காக வளர்த்துட்ருக்கேன், சூப்பராக சூப்பராக அப்படின்னாரு. அப்புறம் எங்கள் அண்ணன் கிட்ட லேட்டராக கேட்டிருக்காரு, எப்படி இருக்கான் தம்பி, நல்லா இருக்கானா அப்படின்ட்டு. நான் எந்த எந்த காலேஜ் படிக்கிறேன் அப்படின்னு, காலேஜில் நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, அவ்வளோ பெரிய பையன் ஆகிட்டேன்டா அப்படின்ட்டு அவன் நான். ஸோ அதுக்கப்புறம் நிறையா பேசினேன் உட்காந்து, எல்லாருமே நிறையா டைம் கொடுத்து தினாக்கெல்லாம் வந்து ப்ராங்க் கால் பண்ணதெல்லாம் வீடியோலாம் காட்டுன்னு சொல்லி பேசினது, அதுக்கப்புறம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணது சூப்பராக இருந்துச்சு. இப்போ என்னென்ன ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு அப்கமிங்ல? இப்போ வந்து வெப்சீரிஸ் ஒன்று போயிட்டுருக்கு, கோலிசோடா வெப்சீரிஸ்ன்னு சொல்லிட்டு. என்னன்னா எல்லாருமே என்ன கேட்பாங்க, டேய் என்ன நீங்கள் கோலிசோடா நினச்சிருக்கீங்களா? கோலிசோடனா இல்லைண்ணா நல்லா அதில் இல்லைண்ணே அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இனிமேல் சொல்ல மாட்டேன், ஆமாங்க நானும் கோலிசோடாவில் நடிச்சிருக்கேங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வெப்சீரிஸில் ஒரு அதிலே இருக்க அதே பசங்க தான், ஒரே ஒரு பையன் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணல, அவருக்கு பதிலாக நான் இப்போ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். கூடிய விரைவில் இந்த இன்னும் ஒரு 2 மந்த்ஸில் வந்து ஹாட் ஸ்டாரில் லான்ச் ஆகும். ஆக்சுவலி வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது இந்த வேர்ல்டில், வந்து ஏதாவது ஒரு பெரிய செலிபிரிட்டி கூட வந்து டின்னர் போகணும் அந்த சான்ஸ் கிடைக்குது. நீங்கள் என்ன செலிபிரிட்டி கூட போகணும்னு ஆசைப்படுவீங்க? கமல் சார். தப்புன்னு சொல்லிட்டீங்க கமல் சார்னு, ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் கமல் சார். கமல் சார் சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்து பார்த்து வளர்ந்தது அவர் தான். ஸோ என்னோடய ஒரு ஒன் ஆஃப் த குருநாதர்னு கூட சொல்லலாம். எப்படின்னா நான் அவர்கிட்ட வந்து ஆக்டிங் கிளாஸ் போய் நான் அவங்க கற்றுக்கிட்டால் தான் குருநாதர்னு கிடையாது, ஒருத்தவங்களை பார்த்து வளர்ந்தாலும் அது நான் அப்படி தான் நினைப்பேன். ஏன்னா கலைராணி மேடம் தான் வந்து குருநாதர், அவங்களுக்கு அப்புறம் வந்து கமல் சார் தான். ஸோ என்னென்னா நம்ம என்ன தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் கூட சரி, இன்னும் அது ஒன்று கூட நடிகில நடிக்கணும்னு ரொம்ப ஆசை, அவ்வளோ ஆசை இருக்குது அவர் கூட நடிக்கணும்னு. ஏதாவது ஒரு சீனாவது அவர் கூட நம்ம நடிச்சிட மாட்டோமான்ட்டு விக்ரமில் போய் கேட்டு எல்சி உண்டாங்க. நான் கேட்கணும்னு நினச்சேன், லோகேஷ் கனகராஜ் அண்ணா டிரெக்ஷனில் வந்து நீங்கள் கைதிட்டு நடிச்சிட்டீங்க, மாஸ்டரில் நடிச்சிட்டீங்க, இப்போ அவர் பண்ணக்கூடிய லியோலையோ வந்து ஏதாவது, ஏன்னா ஆல்ரெடி அங்கே ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் இருக்காங்க, சின்னதாக ஒரு ரோல் ஏதாவது இருக்கா? இல்லை இல்லை இல்லை, அதில் பண்ணல. ஃபஸ்ட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, என்ன க்வெஸ்சன் ஃபஸ்ட்டு கேட்பீங்க அவர்கிட்ட, என்ன பேசுவீங்கன்னு நினைக்கிறீங்க ஃபஸ்ட்டு? அவர் கட்டிப்பிடி வைத்தியம் தான் அவரை பார்த்தானா ஃபஸ்ட்டு. ஒரே ஒரு வாட்டி வந்து ஆலா வந்து நான் ஷூட்டப்போ மற்றும் மயில்சாமி அங்கிள் வந்து நாங்கள் 12B ஷூட் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அப்போல்லாம் நேஷனல் ஆகணும், ஏன்னா கமல் சார் எனக்கு பிடிக்கும்னு தெரியும், அப்போ கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார் மீட் பண்ணுறதுக்கு. அப்போ தான் அவரை போய் ஃபஸ்ட் டைம் வந்து பாருங்க, ஃபுல்லாக மொட்டை அடிச்சுட்டு நல்லா இந்த ஒயிட் ஆப்பிள்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கார், ஃபுல்லாக மின்றார் அப்படி இருக்கார், அங்கே நின்றுட்டு இருக்காரு, நான் அங்கே நின்றுட்டுருக்கேன், மயில் அங்கிள் நின்றுட்டுருக்கேன், வருவார் நான் வந்தோடனே ஹாய், ஐயோ உங்கள் வாய்ஸ்லாம் சார் இது இவ்வளோ பங்கு பயணமாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சைன் போட்டு கொடுத்தாரு, ஆட்டோகிராஃப் பொருள்னு வந்து எங்க பேப்பர் கீப்பர் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஆர்டிக்கல் ஒன்று இருந்தது என்னோடய தின டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ எதுவும் இல்லை, அதில் வந்து என்னோடய ஆர்டிக்கல் வந்தது, அதில் சைன் போட்டு கொடுத்தாரு, வித் லவ் கமலஹாசன் மீ டு கோமோ அப்படின்ட்டு. அந்த மொமெண்ட் எப்படி நான் இருந்துச்சு ஆக்சுவலி? அது அதை தான் சொல்கிறேன், இன்னும் என் கண்ணுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு, அவர் வந்து நின்னது, அவர் போனது, எங்கள் பிரசாத் ஸ்டுடியோவில் ஒன்று ரெண்டாவது இதில் ஃப்ளோரில் செட்டு போட்டிருந்தாங்க. நான் எப்பயும் ஆளாக இருந்தான்னு பார்த்தா அந்த சீக்வன்ஸ், அந்த மார்க், அந்த மார்க்கெட் ரோட்டில் இப்படி வந்து அவர் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு அண்ணெல்லாம் க்ராஸ் பண்ணி போவார், அந்த அந்த சீன் எடுத்துகிட்டு இருந்தாங்க, எனக்கு அந்த மூமெண்ட் ஞாபகம் வரும். நான் டைரக்ஷன் மேலே எப்படி நான் இன்ட்ரெஸ்ட், எனக்கு சின்ன வயசுலேருந்து டைரக்ஷன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு எப்போ புரியாது தெரிய ஆரம்பிச்சதோ நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கணும் போது எனக்கு டைரக்ஷன் பண்ணது ரொம்ப பிடிக்கும். ஸோ டெக்னிக்கலாக கேமரா கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை, ஸோ கேமரா டிபார்ட்மெண்ட்டில் போய் இதாக பண்ணணுன்ட்டு நிறையா படிக்கணும், அதுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்குன்னாங்க, ஓகே நம்ம வந்து டைரக்டராக ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ஷனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ அதான் சொல்லி நான் பானாக்கா தறிக்கு அப்புறம் என் லைஃப் ட்ராவல் கொஞ்சம் வந்து ஒரு 10 வருஷம் எப்படி போச்சுனே தெரிலன்றல, அந்த மாதிரி டைமில் வந்து எங்கள் அப்பா சொன்ன ஒரே விஷயம் தான், இந்த இண்டஸ்ட்ரிக்குன்னு வந்துட்டோம், கடைசி வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில் தான் நம்ம இருக்கணும், அது ஒன்றும் இல்லை, லைக் பாயாக இருந்தாலும் சரி, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ட்ராக் அண்ட் ட்ரெயல் தட்டுறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த 24 கிராஃபில் ஏதாவது ஒரு கிராஃபில் நம்ம இருக்கணும் அப்படின்னாரு. நீங்கள் வந்து இன்னும் நிறைய 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 ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு கொஞ்சம் வருஷத்தில் பெர்ஃபார்மர் ஆர்டிஸ்ட்னா உதயராஜ் அப்படின்னு எல்லார் மைண்டுக்கும் வர அளவுக்கு உங்களோட மூவிஸ் இருக்கணும், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் மெருகேறிட்டே இருக்கணும் அப்படின்னு இன்னொரு சினிமா சார்பாகவும் என்னோட சார்பாகவும் வந்து பெஸ்ட் விஷஸ் தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலி தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ உங்கள் சேனலும் நீயும் இன்னும் நிறைய தூரத்துக்கு போகணும்னு எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.